இறுதி கட்டளை தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு இறுதி கட்டளை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பிரதர் பால் டேவிட், சிஸ்டர் விஜயகுமாரி அவர்கள் நம்முடைய முன்பதாக இருக்கிறார்கள். பல கேள்விகளுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்களை நடத்திட்டு வர்றார், ஆச்சரியமான பாதைகள் என்பது குறித்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் உங்ககிட்ட. பால், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அங்கே இருக்கும் மக்கள், அதாவது நீங்கள் இயேசுவை சொன்ன பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க? இயேசுவை அறிவதற்கு முன் அறிந்த பின் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இயேசுவை அறியாததற்கு முன்பாக ஒருத்தரை பார்த்தா அவங்க வந்து ஒழுங்காக முதல்ல வந்து தலை சீவ மாட்டாங்க, அழுக்கு சட்டை தான் போட்டிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பீடி தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் அப்புறம் ஒரே அழுக்கும் குப்பையுமாக தான் கிடக்கும். ஆனால் அவங்க இயேசுவாமி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வந்துடும். அவன்கிட்ட நிறைய ட்ரெஸ் கிடையாது, ஆனால் க்ளீனாக போடுவாங்க, தலையை சீவ ஆரம்பிச்சுருவாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பிள்ளையெல்லாம் சுத்தமாக வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல் மாற்றமே அவனுடைய சுகாதாரத்தில் தான் இருக்கும், நிறைய மாற்றம் வந்துடும் நிச்சயமா. இப்போ அங்கே சிஸ்டர் விஜயகுமார், நீங்கள் வந்து அங்கே போயிடும்போது நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆண்டோருக்குள்ள நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது முத முதல்ல ஒருத்தர் இயேசு பற்றி சொல்கிறீங்கன்னா என்ன வார்த்தையோடு ஆரம்பிப்பீங்க? அதே நேரத்தில் நீங்கள் அடிக்கடி பாடக்கூடிய அங்கே இருக்கிற மொழியில் இருக்கிற பாடல் என்ன பாடுறீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொல்லும் போது தானே ஃபஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவரே, நான் என் சுவிசேஷம் சொல்லும் போது இவங்க வந்துட்டு அமைதியாக உட்காந்து கேட்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும், அவங்களை நீங்கள் வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள போய் பேசுவேன், அவங்கள்ட்ட நான் எடுத்த உடனே ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களோட உட்காந்து பேசி அதுக்கப்புறம் எல்லாமே ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவேன். சொல்லி அப்படியாக அவங்கள வந்து நான் வழிநடத்தேன். குழந்தைங்க வந்து தலை வராது வருவாங்க, மூக்கொழுக வச்சுட்டு வருவாங்க, காலுக்கு துணி போட்டு வருவாங்க. என்கிட்ட பின் இருந்துச்சுனாக்கா உடனே அவங்களுக்கு எடுத்து பின்னு குத்தி விட்டு அவங்க வீட்லேயும் எண்ணெய்லாம் வாங்கி அவங்களுக்கு தலைலாம் வாரி விட்டு போட்டு விட்டு தலை வாரி விடுவேன். அது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், திதி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து அப்படி மடியில் உட்காந்துக்குவாங்க, நான் தூக்கி வச்சுக்குவேன், நம்ம பிள்ளைங்களை கூட கீழே உட்கார வச்சுட்டு அவங்க தூக்கி வச்சுக்கோ, அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம திதி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமாக நம்மள்ட்ட பழகுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடக்கூடிய பாடலாம், அங்கே பிரபலமாக பாடக்கூடிய அங்கே இருக்கிற மொழியில் பாடக்கூடிய பாடலை நீங்கள் நேர்களுக்காக பாடி காமிங்க. ஓகே, ஹிந்தி பாட்டு ஒரு பாட்டு நல்ல ஃபேமஸ் பாட்டு உண்டு, நாமுலியோரேன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டை நாங்கள் வந்து அடிக்கடி பாடுவோம். நாமுலியரே நாமுலியரே ஈஷிகரா. ஆ, அதே தான், அதே தான். ஓகே, பாடலாமா? தாராளமாக. ஓகே. நாமுலியோரே நாமுலியோரே ஈஷுகா மங்களகர, நாமுலியோரே 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 ஈஷுகா மங்களகர, நாமுலியோரே நாமுலியோ நாமுலியோ நாமுலியோரே நாமுலியோ நாமுலியோ நாமுலியோரே ஈஷுகா மங்களகரி நாமுலியோரே 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 ஈஷுகா மங்களகரி நாமுலியோரே. ஏ போலோ நாமுலியோரே நாமுலியோரே ஈஷுகா மங்களகரி நாமுலியோரே. சாந்தி வோந்தேகா சக்தி வோந்தேகா, சாந்தி வோந்தேகா சக்தி வோந்தேகம், பவன் பவன் சுந்தர் மேரா ஈஷுகா நாம், பவன் பவன் சுந்தர் மேரா ஈஷுகா நாம். நாமுலியோரே நாமுலியோரே ஈஷுகா மங்களகரி நாமுலியோரே. ஏ போலோ நாமுலியோரே நாமுலியோரே ஈஷுகா மங்களகரி நாமுலியோரே. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பாடுனீங்க. இப்போ தற்போது நீங்கள் எந்த இடத்துல ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க? கடந்த நாட்கள்லாம் வேறு இடத்துல இருந்தீங்க, இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தற்போது இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க சொல்லுங்கள் பிரதர். முதல்ல வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து பண்டானிக்கில் எடுத்த பணித்துல இருந்தோம், 10 வருஷம் அங்கே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எங்களை ஏப்ரல் மாதத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசிக்கு பக்கத்தில், வாரணாசி வந்து எல்லோரும் அறிந்த ஒரு இடம், ஸோ அங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மவுனுங்கிற இடத்துல எங்களை வந்து இப்போ பணிமாற்றம் செய்திருக்காங்க. அங்கே வந்துட்டு இப்போ கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக தான் சபை ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து 2 நேட்டிவ் ஒர்க்கர்ஸ் உண்டு. இப்போ புதுசாக என்னை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வந்து 3 மாவட்டத்தில் வந்து நம்ம சபை ஊழியத்தை செய்கிறோம். அஜம்காடு, மவு, ஒரு காஜிபுரா அப்படின்னு சொல்லி 3 மாவட்டங்களில் நம்ம அங்கே வந்து சின்ன சின்ன சம்பர்க், அதாவது தொடர்புகள் உண்டு, அவங்களுக்கு மத்தியில் இப்போ நாங்கள் போயிருக்கோம். இப்போ எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இங்கே வந்து நாங்கள் ஹிந்தி கூடவே புந்தேல்கண்டுன்னு சொல்லி ஒரு மொழி உண்டு, அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில் பேசணும். ஆனால் இப்போ நாங்கள் புதுசாக போயிருக்க இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மக்கள் குறைவாக பேசிட்டு அங்கே வந்துட்டு போஜ்பூரின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. இப்போ பெரிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மொழியை கற்றுக்கணும். ஏன்னா ஹிந்திக்கும் அவங்க பேசுகிற இந்த மொழிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. முதல் சவால் இது தான். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தினுடைய அமைப்பே வேறு, யூபியினுடைய அமைப்பே வேறு. இங்கே எங்கு பார்த்தாலும் அந்த இந்துக்களுடைய அந்த பிடி அதிகமாக இருக்கிற ஒரு இடம். ஸோ ஆனாலும் எங்களுக்கு வந்து விசுவாசம் உண்டு, நல்லா செய்வோம்னு சொல்லிட்டு. இப்போ ஏப்ரல் மாதம்னே பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய கிருபையினால் ஒரு 18 பேர் ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சாங்க. இப்போவே அந்த இடத்துல பல இடங்களில் ஆராதனைகள் அது மாதிரிலாம் நடக்கு. இந்த முதல் சவால் மொழி கற்றுக்கணும், அடுத்து அங்கே இருக்க மக்களை புரிஞ்சு அவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து ஊழியத்தை. நிச்சயமா பிரதர் பால், இத்தனை ஆண்டு காலம் உங்கள் ரெண்டு பேரும் ஒரு இந்து பின்னணியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இந்த அளவுக்கு உங்களை வல்லமையாக பயன்படுத்திட்டு வரார். இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் இத்தனை ஆண்டு காலம் கழித்து, சுருக்கமாக சொல்லுனா ஒரு சில வரிகளில் உங்களுடைய குடும்பத்தார் உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்கள் குடும்பத்தார் உங்களை எப்படி பார்க்குறாங்க சொல்லுங்கள் பிரதர் பால். என்னுடைய பெற்றோர்கள் என்னை வந்து ஒரு சமூக சேவை செய்கிறவனாக பார்க்குறாங்க. அப்பா ஒரு வாட்டி சொன்னார், என் பையன் வந்துட்டு 4 பேருக்கு நன்மை செய்கிற ஒரு பையனாக இருக்கான். ஏன்னா இதே அப்பா உங்களை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறாக சொல்லியிருந்திருக்கலாம், இப்போ அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. ஓகே, அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் நம்ம வந்து ஒரு உதவி செய்ய முடியலைனாலும், என் பையன் வந்து 4 பேருக்கு வந்து நல்லது செய்கிறான் அப்படிங்கிற ஒரு இது என் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. உங்கள் குடும்பத்தில் எப்படி பார்க்குறாங்க சிஸ்டர்? நம்ம ஃபேமிலியில் எல்லாமே ஊழியம் செய்கிறதுனாலே என்னை வந்துட்டு எப்போ போனாலும் வந்து அன்பாக பேசி, அம்மா வந்து ஒரு ஊழியக்காரி அப்படின்ற ஒரு அந்த மரியாதையை வந்து வீட்டில் எல்லோரும் கொடுப்பாங்க எங்களுக்கு. நிச்சயமா, நிச்சயமா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது மிஷினரி பயணம் என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. ஏன்னா நீங்கள் மருத்துவம், இன்ஜினியரிங், என்னென்னமோ துறையில் என்னென்ன மாதிரி வேலைகள் இருந்தாலும், மிஷினரி பயணம் என்பது மற்றதை காட்டிலும் ஒரு சிறந்தது, வித்தியாசமானது, கடினமான பாதை, கர்த்தருக்கென்று முழு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகள் இவர்களை பிரிந்திருக்கக்கூடிய நேரங்கள் பல இருக்கலாம், அவங்களுக்கு சரியான முன்னுரிமை கொடு, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி பார்க்குறாங்க, அதை நீங்கள் எப்படி அவர்களை வளர்க்குறீர்கள்? எங்கள் பிள்ளைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடவே நாங்கள் வச்சுருக்கோம், ஹாஸ்டலில் அனுப்பலை. அதனால் நாங்கள் இருந்த எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் எங்கள் பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் புதுசாக போயிருக்க இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இருக்காது, தண்ணி பிரச்சனை உண்டு, பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. ஆனால் என் பிள்ளைங்க எப்போ வந்து எனக்கு, அப்பா நாங்கள் தமிழ்நாடு போயிடுவோம், ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லாதுங்க. எங்கள் கிராமத்துக்கு போனாலும் கிராமத்து பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்துக்குவாங்க, கிராமத்து பிள்ளைங்களோட விளையாடுவாங்க. அவங்க போனேன்னு அவங்க வீட்டில் இருக்க அழுக்கு தட்டில் மூக்கெல்லாம் ஒழுக வச்சு ரொட்டி கொடுப்பாங்க, அதையும் வாங்கி அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ ரெண்டு பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. நிச்சயமா சிஸ்டர் விஜயகுமாரி, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பணியை செய்யணுமா உங்களுடைய வார்த்தைகள்? வாழ்ந்த கர்த்தருக்காக, செத்தாலும் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லிட்டு முடிவெட்டோம். நிச்சயமா, இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்க ஜெப குறிப்புகள் தேவைகள்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில் என்னென்ன ஜெப குறிப்புகளை நீங்க முன்வைப்பீங்க? உங்களுடைய வருங்கால திட்டம் என்ன? எங்களுடைய வருங்கால திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற இடத்துல அந்த 3 மாவட்டத்தின் இல்லாமல் பல இடங்களில் சபை ஊழியத்தை ஸ்தாபிக்கணும். சபைன்னா சொன்னால் நம்ம வந்து போதகர் கிடையாது, நம்ம வந்து மிஷினரி. நம்மளுடைய இயக்கத்தினுடைய அந்த மாடலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் போயிட்டு, அதாவது என்னுடைய அந்த தரிசனம்னு என்னன்னு பார்த்தீங்களா, ஆண்டவரை அறியாத கிராமத்திலிருந்து 10 பேர் ஒன்று கூடி அந்த ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவரை ஆராதிக்கணும், வெளியில் இருக்கவங்க அந்த சத்தத்தை கேட்கணும். அதான் வந்து என்னுடைய உள்ளத்தின் ஒரு ஆசை. அதனால் ஒவ்வொரு கிராமங்களிலும் நம்ம வந்து சபையை ஸ்தாபிக்கணும். அதான் இப்போ என்னுடைய ஆசை. கூடவே நேட்டிவ் லீடர்ஸை வந்து, நேட்டிவ் பாஸ்டர்ஸ் மிஷினரியை வந்து ரைஸ் பண்ணணும். இப்போ நான் பண்டாவில் இருந்தபோது தேவ கிருபையில் குறைஞ்சது 10 பேர் ஆண்டவருக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து பாஸ்டராக நாங்கள் வந்து ஆக்கி, அந்த இடத்துல நல்லா ஒரு நிலைமையை இது பண்ணிட்டு தான் கர்த்தரை எங்களை இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இங்கேயும் அதான் நம்மளுடைய தரிசனம். இங்கேயும் ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவருக்குன்னு சொல்லி ஆயத்தப்படுத்திட்டு சபையை கட்டி ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிற ஊழியர்களை எழுப்பணும். நிச்சயமாக, உங்கள் இருவருக்கும் சால்வேஷன் டிவி சார்பாக உங்களுடைய வருங்கால ஊழியம் திட்டம் எல்லாவற்றுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு நன்றி. நேர்களே, இவ்வளவு நேரம் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பிரதர் பால், சிஸ்டர் விஜயகுமாரி அவர்களோடு பல விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்குன்னா, அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். மீண்டும் மற்றொரு மிஷினரியோடு இறுதிக்கட்டளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.